அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய இப்படிப்பட்ட மோசமான நடவடிக்கையை, இஸ்ரேலுடைய நடவடிக்கையை உலகத்தில் இருக்கிற மூன்றாவது உலக நாடுகள் அத்துணையும் இன்றைக்கு வன்மையான கண்டனத்தை ஏற்பட்டு கொண்ட நேரத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரலாற்றிலே என்றுமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு இஸ்ரேலுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். நாடு விடுதலை அடைந்து எத்தனையோ பிரதமர்கள் இந்தியாவிலே வந்திருந்தாலும் இஸ்ரேலுக்கு நேரடியாக சென்று அந்த நாட்டினுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தியான பார்த்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்த ஒரே பிரதமர் என்று சொன்னால் அது நரேந்திர மோடி தான். அவரை இந்தியாவினுடைய விசேஷ விருந்தினராக வரவழைத்து இந்தியாவிலே பாராட்டுகிறவர் நம்முடைய நரேந்திர மோடி தான். எனவே உலகத்திலே அந்த இஸ்ரேலை கண்டித்து உலகம் முழுவதும் இருக்கிற போராடி கொண்டிருக்கிற போது அந்த மக்களுக்கு ஆதரவளித்து கொண்டிருப்பதாக இந்தியா மாறியிருப்பது இன்றைக்கு உலகத்துக்கு முன்னாலே இந்தியாவின் குற்றவாளி குழுவை நிறுத்துகிற மோசமான செயல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற போர் நியதிகளை எல்லாம் மீறி, சமரச உடன்படிக்கை ஒப்பந்தங்களை எல்லாம் மீறி அந்த மக்கள் மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அப்படிப்பட்ட மோசமான நிலைமை. இதுவரையிலே 10-12 ஆயிரம் பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 50,000 பேருக்கு மேலே படுகாயமடைந்து போதிய மருத்துவ சிகிச்சை கூட இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பச்சிளம் குழந்தைகள், 2,000 மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் கூட வதைக்கப்பட்டிருக்கிற கொடுமையான தாக்குதலுக்கு உயிர்நீத்திருக்கிற கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த கொடுமையை கண்டித்து அந்த இஸ்ரேல் அரசாங்கத்தை கண்டிப்பது என்பது மட்டுமல்ல, அதற்கு ஆதரவாக இருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தையும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய இந்த கொடும் யுத்தத்துக்கு பக்கபலமாக இருக்கிற நம்முடைய நரேந்திர மோடியும் கண்டித்து கோவை மாநகரிலே மதசார்பற்ற முற்போக்கு கட்சிகளின் சார்பில் ஒரு பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி கோவையிலே எல்லா மதசார்பற்ற சக்திகளும், இஸ்லாமிய, அம்பேத்காரிய, அதேபோல பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்களோ, தமிழகம் முழுவதும் தினம் தினம் மடிந்து கொண்டிருக்கிற அந்த காசா பகுதி மக்களுக்கு, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக தமிழகமே கொதித்து எழ வேண்டும் என்று இதன் மூலம் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கட்சிகளின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.